இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மைதானத்திற்கு இதற்கான அனுமதி 12 மணியிலிருந்து 2 மணி வரை இதற்குள் உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சென்னை செம்பியத்தில் இருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜ் என்பவர் கேட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே அனுமதிக்க, அதாவது சில கட்டுப்பாடுகளுடன் தான் உள்ளே செல்ல வேண்டும். அதன்படி பாட்டிலோ மற்றும் எரியக்கூடிய எந்த பொருளையோ கொண்டு செல்லக்கூடாது என்று ஒரு ஒரு உத்தரவு ஏற்கனவே இருந்த நிலையில், இது போன்ற அதாவது ஒரு ஒரு ரசிகர்கள் சிலர், கிரிக்கெட் ரசிகர்கள் சிலர் தேசிய கொடியை உள்ளே சென்று கொண்டிருந்தனர். அப்போது இந்த சென்னை செம்பியத்தில் காவல் உதவியாளராக இருக்கக்கூடிய நாகராஜ் கேட் நம்பர் 1 இருந்திருக்கிறார். அப்போது இது போன்ற தேசிய கொடி உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தவுடன் இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டு வந்த அந்த தேசிய கொடியை அவரே வைத்திருந்திருந்தார். கிரிக்கெட் போட்டிக்குண்டான நேரம் தொடங்கியவுடன் அந்த கட்டுப்பாடு, அதாவது பாதுகாப்புக்குண்டான கட்டுப்பாடு தளர்வு அளிக்கப்படும். அதன் அடிப்படையில் வெளியே சென்ற அந்த நாகராஜ் உடனடியாக அந்த அவர் கையில் வைத்திருந்த சில தேசிய கொடியை குப்பையில் வீசியதாக ஒரு கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இது தொடர்பான இது பெரிய பேசு பொருளாக ஆனதை அடுத்து சென்னை காவலான சந்தீப் ராய் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த காவல் உதவி ஆய்வியாளர் காவல் உதவியாளராக இருக்கக்கூடிய நாகராஜ் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்து மேலும் உத்தரவு ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.